பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பு தந்த தேவனை மறுபடியுமாக துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 5:18-23 வாசித்து பார்க்கும்போது, சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினாலே வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்கள் மத்தியில் இயேசுக்கும் முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அங்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டியது, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து நடவென்று சொல்வதா, எது எளிது என்று கேட்டார். எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறது எளிதா, அல்லது எழுந்து நடவென்று சொல்வது எளிதா? காரணமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எளிமையான எளிதான புரியக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறவராக இருக்கிறார், விடுதலையை கட்டளிடக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த செய்திக்கு தலைப்பாக சிறிய வார்த்தை என்று. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிகிற விதத்தில், பாமர மக்கள் கூட புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லும்பொழுது சொல்லலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு, சின்னதா, சின்ன வார்த்தைகள் அவர் பேசு. எது எளிது? என்ன நான் சொன்னால் புரியும் ஜனங்களுக்கு? எந்த மாதிரி பேசணும்? வள 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 வளன்னு பேசின்னு இல்லாமல், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த பிறகு, நிதானமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த பிறகு, அதற்கு பிறகு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு அதிசயத்தை செய்யக்கூடிய வலிமை இருக்கிறது, அந்த ஒரு வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த ஒரு வார்த்தை அவர்களை சுகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அந்த வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை அவர்களை எல்லா விதத்திலும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவிடத்தில் கேட்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் எல்லாம் நிறைய பேசுகிறோம், நிறைய ஜபிக்கிறோம். அவர் கேட்குறாரோ இல்லையோ, இன்றைக்கு ஜபத்தில் நிறைய பேசிகிட்டு இருப்போம், அவரும் எல்லாமே பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் அவரிடத்துல இருந்து வருகிற வார்த்தை ரொம்ப சிம்பிள் வேர்டு, புரிந்த மாதிரி. சரி, கவலைப்படாத, பயப்படாத, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ எழுந்து நட, போ, உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னோடு இருக்கிற தேவன், அவ்வளோதான், சிம்பிள் சிம்பிள் வேர்டு. இதை நீங்கள் ருசி பார்க்க பழகி கொள்ள வேண்டும். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மத்தைய 8:8 அந்த 100 அதிபதி வந்து சொல்லுகிறான், அவனுடைய வேலைக்காரனுக்காக அவன் வந்திருக்கிறான், அவன் சுகமடையணும் அப்படி என்று சொல்லி வேண்டிக் கொண்டு வருகிறான். எப்படி ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அதுக்கு அவன் சொல்லும் போது அவன் சொல்ற என்ன, இயேசு சொல்றாரு 7 மத்தேயு 8:7, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்ற. வரவேன் ஆண்டவரே, நீ வருகிறதற்கு நான் பார்த்துருவான் இல்லை, என் வீடும் தகுதி கிடையாது, நானும் தகுதி கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை வேணும், சுகமானான்னு சொல்லணுமா, விடுதலை பெற்றான்னு சொல்லணுமா, என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் சொல்கிறான்,
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவன் வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இது செய் என்றால் செய்கிறான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் காணலையா. அவர் சொல்றார் பின்பு 13 வசனத்தில், இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், அவ்வளவுதான், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமான ஒரு வார்த்தை போகலாம் என்றாலே போதும். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு நீ விசுவாசித்தபடி, நீ விசுவாசித்தபடியே அவர் சொல்றது உனக்கு ஆக கடவுது, அவ்வளவுதான். அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவர் ஒவ்வொருவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிந்து பார்த்து நம்முடைய ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை கிடைக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையில 40 உபவாசம் இருக்கலாம், 10 உபவாசம் இருக்கலாம், இருந்தது உண்டு. அப்படி இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை நம்ம பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு கிடைத்த ஒரு பதிலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் அமேன், அவ்வளோதான், ஆம் அமேன் என்று தான் இருக்கு, இல்லைன்றதே கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்து விட்டால், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்து விடுமானால், அந்த ஒரு வார்த்தையே போதும், நமக்கு எல்லா சூழலிலும் அனுகூலமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவன், அப்படி துக்கம் வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது தேவ சமூகத்தில் அழும்போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். என்னோட நிறைய முறை பேசி இதுக்கு போய் அழுகிற புறப்படலாம், ஏன் துக்கப்படுகிற, எழுந்து நட, இன்னும் நீ இங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, புறப்படு. எந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் ஒரு வருடத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னதே பல ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருந்து பெரிய கிரியைகளை நடப்பிப்பேன் என்று சொன்னதே பல ஆண்டுகளுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் அவைகளை தக்க வைத்துக் கொள்கிறது மிக முக்கியமானது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வாரன்னா அது ஒரு வருடம் அல்ல, உன் வாழ்க்கை முழுதும் போதுமானதாக இருக்கும். நீ என்னுடைய ஊழியக்காரன், உன் நலனை விரும்புகிற கர்த்தர் நான் என்று அவர் சொன்னாலுமே அதுவே போதும். அடிக்கடி இன்றைய நாட்களில் ஒரு மலிவான காரியங்கள் நடைபெற்று இருக்கிறது, மலிவான விசுவாசங்கள் அல்லது மலிவான ஊழியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னேன்னா, எனக்கு கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருங்க சொல்லுங்க, ஏன்னா டெய்லியா இங்கே போய் முடிஞ்சவுன்னா அடுத்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஊழியக்காரங்கள இவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஸ்டர் என்ன ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன பற்றி, என்ன உனக்கு கொடுத்த வெளிப்பாடு பிடிச்சிட்டு வாழ்க்கை முழுசு நடந்துருவியா, என்னோட ஒரு முறை தான் பேசினார், ஒரு முறை தான் என்னுடைய பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் என் தலையில் அபிஷேகம் பண்ணது, கையை வைத்து ஜபித்தது. அதுக்கு அடுத்தது அவருடைய சாம் சுந்தரம் அடுத்தபடியாக வந்தார். அவங்க ரெண்டு பேர் தான், அது கூட ஒரு புக்கு பிரதிஷ்டை. அந்த நேரத்தில் இதுவரையில் யாரும் என் தலையில் கை வைக்கிறதுக்கு நான் விட்டதில்லை. என்னோடு பேசின கர்த்தர், இந்த ஊழியத்துக்கு என்று நான் உன்னை அழைத்தேன், அவ்வளோதான், நான் உன்னோடு இருக்கிறேன், அவ்வளோதான். மாதத்துக்கு மாதத்துக்கு, வாரத்துக்கு வாரத்துக்கு, நாங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் போய் கேட்டுக்கணும் இருக்கிறது. ஜனங்களுடைய வாஞ்சை அங்கலாய்ப்பு போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதோடு இல்லாமல் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஒரு முறை கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேளுங்க, அது ப்ராப்பராக வரக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால், அல்லது டைரெக்டாக அவருடைய சத்தத்தை கேட்க பழகி இருந்தால். இப்போல்லாம் எனக்கெல்லாம் அழைப்பு வந்து டைரக்ட் காலிங் கிடைச்சது, அன்னைக்கு சொன்னது தான். இன்று வரையில் இந்த 43 வருடம் அந்த வார்த்தைகளை தக்க வைத்து கொண்டிருக்கிறேன். இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொன்னால் போதும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா,
அது வான மண்டலங்களில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை அங்கு சங்கீதம் 147:15 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. எவ்வளவு வேகத்துக்கு வந்து சேருகிறது தெரியுமா? நாம தான் உணராம இருக்கோம். அந்த நாட்களிலே இயேசுவை கண்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் தான். காணாதிருந்தும் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் நம்புகிறோம். இன்றைக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நினைத்து பார்த்தேன், அவரை முகமுகமாக பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் நாம் காணாமல் இருந்தும் விசுவாசித்து, விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்த்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது பல வருடங்களுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்கிறது. ஆனால் காத்துக்கொள்ளணும். அவர் சொன்ன காரியத்தை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். எரேமியா 23:29 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்னதான் பவர்? அந்த வார்த்தைக்கு தான் என்ன அதிகாரம்? அந்த வார்த்தை அக்னி போல இருக்கிறது, சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கிறது, கண்மலையை நொறுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவன் ஒரு வார்த்தை தான், ஒரு சிறிய வார்த்தை தான். சில வேளைகளில் பட்டய குத்துகளைப் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நாம் கூட பேசுவோம் உலக பிரகாரமான காரியங்களை, நெஞ்சை உடைக்கிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டான். அந்த வார்த்தையை கொட்டிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. வர முடியாது, அள்ள முடியாது. அவங்களுடைய மனசை நோகடிச்சிட்டேன் உன்னுடைய வார்த்தைகளினால். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அந்த சொல் ஆறாதது, பொண்ணு கூட ஆறிடலாம், ஆனால் சொல் ஆறாதது அப்படின்னு பழமொழியையும் பெரியவர்கள் பேசுகிறத நாம் கேட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுடைய வார்த்தையும் அப்படிப்பட்டது தான். அந்த வார்த்தையில் வலிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுபிட்சம் இருக்கிறது, எல்லாமே அவருடைய வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை கேட்க பழகி கொள்ளுங்கள். சிறிய வார்த்தை கிடைத்தால் கூட போதும். நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காருங்க, 7 உபவாசம் இருங்க, அவர் பேசுறது உங்ககிட்ட 7 பேசின்னு ஜம மணின்னு இருக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்காது. ஒரே வார்த்தை, எழுந்து நடை போகலாம். யோவான் 4:50 வாசித்து பார்க்கும்பொழுது இங்கு கப்பர் நகமில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவினுடைய அரண்மனை சிப்பந்தி அவர்களுடைய அந்த மனுஷன் இங்கு ஆண்டவரிடத்தில் வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே அவன் வந்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய குமாரன் வியாதியாக இருக்கிறான், நீர் வர வேண்டும், நீர் வந்து ஜெபிக்க வேண்டும், மரண அவஸ்தையாக இருக்கிறான் அப்படியே என்று சொல்லி அங்கே வந்ததாக ஆண்டவரிடத்துல கேட்குறான். ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகுகிறதுக்கு முன்னே வர வேண்டும். 50 என்ன சொல்லுகிறதுன்னா, எஸ் அப்படின்னு நோக்கி நீ போகலாம், எஸ் போகலாம். என்ன நம்ம விழிச்சிட்டு இருக்கிற? இந்நேரம் உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் சொல்லுகிறான், இயேசு சொன்ன வார்த்தையே நம்பி போனா. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஆட்கள் வராங்க, அப்புறம் உன் மகன் பிழைச்சிட்டு இருக்கான், அப்போது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று விசாரித்தானாம். அவர்கள் நேற்று 7 அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன நேரமும் அந்த மணி நேரமும் ஒன்றாக இருந்தது. கருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ போகலாம், வேற என்ன வேணும்? ஒரே வார்த்தை, பவர்ஃபுல் வேர்ட், ஒரு வார்த்தை கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்லாக்கியத்துக்காக காத்துட்டு இருங்க. தேவ சமூகத்தில் அவர் பேசுகிறது ஒரு வார்த்தையானாலும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 5:13 வாசித்து பார்க்கும்போது அந்த குஸ்ரோகி வந்து கேட்கிறான், தேவ சமூகத்தில் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானாலே என்னை சுத்தமாக்கும். இவர் சொல்றது என்ன தெரியுங்களா? லூக்கா 5:13 எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். ஒரே வார்த்தை, சுத்தமானான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? உன்னோடு கூட தேவன் நிறைய பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? அல்லது நீ பேசினதுக்கு ஏற்ப அவர் உங்ககிட்டயே பேசின்னு இருக்கணும்னு நினைக்கிறியா? பேசுவார். வெளிப்பாடுகள் கொடுக்கும்பொழுது உலக மக்களுக்காக தன்னை தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு
பொது ஜனங்களுக்காக தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாரை பற்றியும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது இவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. இந்த பலவீனத்தோடு இருக்கிறார்கள், அந்த பலவீனத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி நீண்ட வார்த்தைகளை ஊழியக்காரர்களோடு கூட பேசலாம். ஆனாலும் ஒரு வார்த்தை கிடைத்தாலே போதுமே, அந்த சின்ன வார்த்தை கிடைத்தாலுமே போதுமே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். மார்க்கு 3:3 வாசிக்கும் போது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவில் நில் என்று சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்கன்னா இது ஓய்வு நாளாயிற்று, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். அவர்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்ட 5 வசனம், கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான், மறு கையை போல ஆயிடுச்சு. உடனே பரிசேயே மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவர் எப்படி ஆகிலும் கொலை செய்யணும்னு வகைத்திருந்தாங்க. பாருங்க அவர் பேசினது இவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக ஓய்வினாலாச்சே, இந்த நாளில் சுகப்படுத்துறது நியாயமா, நியாயப்பிரமாணத்தின்படி அது சரியில்லையே, இவர் செய்கிறது சரியா, உடனே பேசுற உன் கையை நீட்டு, கையை நீட்டு, அவ்வளோதான். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி மடிப்பீர்கள் என்று சொன்னால் அதிசயத்தை நிச்சயமாக காண்பீர்கள். தேவன் அற்புதமுள்ள தேவன். ரொம்ப பெருசாக பேசின்னு கொண்டுன்னு இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும். நான் தான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு போதுமானது. என்னோடு பேசின தேவன் அந்த வார்த்தைகளை நம்பி 43 காலமாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு போதுமானதாக இருந்தது. அவர் என்னோடு கூட பேசின ஒவ்வொரு காரியத்துக்காக, திட்டங்களை வகுத்து கொடுத்த காரியத்துக்காக தேவனை நான் நன்றியோடு சோத்தரித்து அன்றைய தினத்தில் ஏற்றுக்கொண்டேன். திரும்ப 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 போய் ஒவ்வொரு முறையும் என்ன என்ன என்னன்னு கேட்கல, என்ன வைத்திருந்தாரோ அந்த தீர்மானத்தை கர்த்தர் பேசினேன், அதை நான் பிடித்து கொண்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்க்கு 5 அதிகாரத்தில் 41 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்பவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாகி இருக்கிறாள் என்றாராம். போய் என்ன செய்தாருன்னா ஒன்றுமே செய்யலை. கூட பேதுருவையும் யாக்கோபியும் யாக்கோபின் சகோதரன் யோவானியும் கூட்டிட்டு உள்ளே வந்த பிள்ளைக்கு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாங்குமி அப்படின்னு, அந்த ஒரு வார்த்தை தலித்தாங்குமி என்று சொன்னால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 உள்ளவளா இருந்தால், அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று 42 வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, என ஒரு மழை நிலத்துக்கு அப்படியா ஒன்றில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் கிரியையே, சத்ருவாகிய பிசாசானவனே நீ அவளை இப்படி மரணத்துக்குள்ளாக்கி இருக்கிறாய், நீ அவளை விட்டு புறப்பட்டு போ, எப்பொழுதும் நான் கடிந்து கொள்கிறேன். நம்ம அப்படி தானே ஜபிக்கிறோம், இருக்கிற உண்மை அப்படி தானே சொல்லணும். ரொம்ப பெருசாக ஜபிச்சா தானே நமக்கு மதிப்பு மரியாதெல்லாம், நீண்ட நேரம் ஜபிக்கணும், தப்பா நினைக்காதீங்க. இல்லை ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கைகளை வச்சு ஜபிக்கிறதுக்கும் கூட கையை வைக்காம விட்டுட்டாரு, ஜபம் பண்ணல. அநிய பரிசு பேசி ஜபிக்கல, ஏன் சபை மக்களை சொல்றாங்க எங்க அப்படிதான் ஜனங்க, அநிய பரிசு பேசலையே நம்ம பாஸ்டர், அப்ப என்கிட்ட ஏதோ குறையா, என்ன பாஸ்டர் எதுவும் பேசல, கையை வச்சு ஜபிக்கல, என்ன பாஸ்டர் நீங்க கையை வச்சு ஜபிக்கல, ரொம்ப சுருக்கமா ஜபிச்சிட்டீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வேதத்தின் நுட்பத்தை அறிந்து என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் பிரயாசப்பட்டேன். அதில் மிக பிடிச்ச ஒரு 2 காரியம் இந்த ஏசையா தீர்க்கதரிசியின் காரியமும் அகியோ என்கின்ற அந்த வயதான தீர்க்கதரிசியின் காரியம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏசையா தீர்க்கதரிசி இங்கே 2:4 20:1-6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து விட்டு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன உடனே அழுது ஜபம் பண்ணிட்டு இருந்தா,
அது சொல்லிட்டு இவர் பாட்டு நடைய இயேசைய பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வந்துதான். வந்து நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய இயேசைக்கு பார்த்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த நாளில் தீர்க்கதரிசியின் வாயில் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு லகுவாக இருந்தது. கர்த்தர் பேசினதை அந்தந்த நேரத்துக்கு சொன்னார்கள். அங்கே போய் பேசிட்டு பாதி முற்றத்துக்கு வராமல் வந்தவுடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மறுபடியும் சொல்கிறாரு 15 வருஷத்துக்கு கூட்டிதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குது அந்த தீர்க்க தரிசனம். இந்த மாதிரியான வெளிப்பாடுகளை நம்ம கூட பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாமே அப்படின்னு நினச்சி பார்த்து, சில காலங்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதை இப்படி பயன்படுத்தி பார்த்தேன். பயனானது, ஆனால் ஜனங்களில் திருப்தி அடையலை. இங்கே பாருங்கள், இந்த ஆகியா என்கின்ற அந்த வயதான ஒரு தீர்க்கதரிசி இங்கே எரேபியாவின் குமாரனாகிய அபியா வியாதியில் இருக்கும்போது எரேபியாவின் தன் மனைவியிடத்தில் சொல்லி மார்வேசும் பூண்டா அவர்கிட்ட போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த எரேபியாவின் மனைவியினுடைய காலடி சத்தத்தை கேட்ட உடனே 6வசனம், அதாவது 1 ராஜாக்கள் 14:1-6 வாசிக்கும் போது அதில் 6வது வசனம், அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்ட உடனே அவன் எரேபியாவின் மனைவி, ஏ உள்ளேவா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன, துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லு. டக்குன்னு கேட்ட உடனே சில காரியங்களை சொல்லுகிறதுக்கு அங்கே பார்த்துருக்கோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு வார்த்தைகளை பேசும்போது ஜனங்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது இல்லை, ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தலித்தாகும் இங்கே எழுந்திருக்கின்ற. மார்க் 7:34-35 வாசித்து பார்க்கும்போது ஒரு கொன்னைவாய் செவடனை கொண்டு வந்தார்கள். அவருடைய காதுகளில் விரல் நுழைச்சி எச்சில் உமிழ்ந்து எப்பத்தான் என்று சொன்ன உடனே அவனுடைய காதும் வாயும் திறந்தன என்று. ஒரே வார்த்தை, திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதே போன்று மற்ற 9:29 வாசித்து பார்க்கும்போது 2 குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவங்களும் வந்து கேட்டாங்க. அவங்க கேட்கும் பொழுது மற்ற 9:28 வாசித்து பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது. அவர் தொட்டாரு, விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது. அற்புதம் நடைபெற்றது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அவனுடைய தாயார் கைம்பெண்ணா இருந்தால் கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாத கிட்ட வந்து பாடையை தொட்டார், வாலிபனே எழுந்துரு, அவ்வளவுதான். அவன் உடனடியாக எழுந்தான். ஒரு சிறிய வார்த்தையில உயிர் மீட்கக்கூடிய வல்லமை அதில் இருந்து, உயிர் மீட்பு அங்கு காணப்பட்டதை நாம் காண முடிகிறது. எழுந்திருந்து அவனை ஒப்படைத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, லாசருவை எழுப்பும் போது கூட யோவான் 11:43 லாசருவே வெளியே வா என்று சொன்ன அவன் உயிரோடு எழுந்து வந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போன்று மார்க் 5:8-9 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அசுத்தாவி அங்கு இருக்கிறது, அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் அநேகராக இருக்கிறோம், எப்படி என்று சொல்லி புறப்பட்டு போய் என்று சொன்னார். அவ்வளவுதான், அந்த அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தைகள், அதே போன்று மார்க் 4:39-40 வாசித்து பார்க்கும்பொழுது, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் எழுமினும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் மடிந்து விடுகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சீஷர்கள் கேட்டபோது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாத என்று சொன்னார், அமைதல் உண்டாயிற்று. ஒரு சிறிய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேதாகம வார்த்தைகளும், அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை ஒன்று என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நீங்கள் படிக்கிறது
நீங்கள் தியானிக்கிறது, நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக வல்லமையும் ஆசீர்வாதமும் நன்மையும் நிச்சயமாக உண்டாயிருக்கும். நாம ஜபம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய திருக்கரத்தில் எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம். தேவரே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் போதுமானது. இவைகளில் குறிப்பிடப்படுகின்ற ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வாக்குத்தத்தமான வார்த்தையாக எண்ணி, அது கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணி, ஒரு சிறிய வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அதில் வலிமை இருக்கிறது, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்று அறிந்திருந்தோம். ஆனால் அந்த வார்த்தையானது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் தேவரீர் அறிந்து செயல்படத்தக்கதாக கிருப பாராட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேணுமா ஜபிக்கும். சுகமாக்குகிற தெய்வீக வளமுள்ள கரம் தொடுவதாக ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு போய் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படிக்காக ஜபிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.